கோபப்பசி மச்சான் வர்சஸ் இங்கே நிற்கிது மச்சான் சாப்பாடு இங்கே நிற்கிது. Hi friends, Dr. Vinod here. Get fit with Nats.com. Hunger Index அல்லது Hunger Satiety Scale அப்படின்னு என்ன ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 டு நம்பர் 10 இந்த ஸ்கேல் வச்சுருக்கோம். எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ உண்மையாகவே எவ்வளோ ஹங்கரியாக இருக்கோம், எவ்வளோ பசி இருக்குது நமக்கு அப்படின்னு ஒரு ஸ்கேல் வச்சுக்கிட்டா அதுக்கேற்ற மாதிரி நம்ம சாப்பிட முடியும். நம்ம எந்த அளவுக்கு ஃபுல்லாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் உருவாக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 10 நம்பர் சொன்னான் இல்லையா, ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு சின்ன டீட்டெயில் இருக்கும். இப்போ நம்பர் 1 பார்த்தீங்கன்னா நம்பர் 1 அந்த ஸ்கேலில் வந்து நிறைய நாளாக சாப்பிடாம வந்திருக்கீங்க, ஸோ கிட்டத்தட்ட பட்னியாக இருக்கவங்களுக்கு தான் நம்பர் 1 இருப்பாங்க, சாம பசியில் இருப்பாங்க, ஸோ இதுவுமே உடம்புல ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது, கிட்டத்தட்ட சாகிற மாதிரி நிலைமையில் இருப்பாங்க. அது வந்து நம்பர் 1. நம்பர் 2 வந்து அதுதான் நம்ம யூஸ்வலாக சொல்கிற குலப்பசி, பயங்கர பசிக்கும் அண்ட் இரிட்டபுளாக இருக்கும், நம்ம மூடு சரியாக இருக்காது, எல்லாத்துக்கும் எரிச்சல் போட்டுட்ருப்போம், ரைட், உங்களுக்கே தெரியும் இல்லையா பசி இருக்கும்போது எப்படி இருப்போம்னு. அதுதான் நம்பர் 2. நம்பர் 3 வந்து குலப்பசி மாதிரி தான் இருக்கும், அதுவும் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், எனர்ஜிஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா உடம்புல லோவாக தான் இருக்கும். நம்பர் 4 வந்து லைட்டாக பசி இருக்கும், ஆனால் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், அதுவும் நம்ம பார்த்துக்கணும். லைட்டாக பசிக்கும் மச்சான், லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது மச்சான், கொஞ்சம் நேரம் வேலை செய்ய முடியும், அதுக்கப்புறம் நம்ம டீ அடிக்க போகலாம் அப்படின்னு, அது வந்து நம்பர் 4. நம்பர் 5 தான் வந்து நியூட்ரல், ரைட், பசியும் எடுக்காது அட் த சேம் டைம் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும், ரைட், அதான் நம்மளுக்கு வேணும் நம்பர் 5. அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு தேவையில்லாமல் சாப்பிட மாட்டோம், ரைட். ஸோ நம்பர் 5 தான் வந்து ஐடியல் நியூட்ரல் ஸ்டேட். நம்பர் 6 என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க, நல்லா சாப்பிட்ருக்கீங்க, ஓவராக சாப்பிடல, நான் யூஸ்வலாக சொல்கிற மாதிரி பாதி அளவுக்கு சாப்பிட்ருக்கீங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க, அதான் நம்பர் 6. ஓகே, நம்பர் 7 என்னாகும், ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஈட்டிங் டில் யுவர் ஃபுல், அது வந்து நம்பர் 7. நம்பர் 8 என்ன வரும், ஃபுல்லாகவும் ஆயிடுச்சு, ஃபுல்லாக ஆகி அதை தாண்டி நிறைய பைட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துருவோம், இது எப்போ ஆகும்னு நினைக்கிறீங்க, திடீர்னு ஒரு ஹோட்டலில் பார்ட்டி வைக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னா அந்த பக்கம் போகும்போது அந்த மாதிரி சாப்பிடுவோம், எக்ஸ்ட்ரா என்ன எடுப்போம், ஐஸ்கிரீம் அல்லது சாக்லேட்ஸ் இது மாதிரி நம்மள அறியாமல் சக்க சக்க சக்கன்னு வாயிடுவோம். ஸோ அதுதான் வந்து நம்பர் 8. நம்பர் 9 என்ன வரும், அன்கம்ஃபர்டபிளி ஃபுல். ஸோ நிறைய சமயத்தில் இதை பார்த்துருக்கோம் பார்ட்டிஸில், ஃபார் எக்ஸாம்பிள் பயங்கரமாக சாப்பிட்டுட்டு நம்பர் 8 தாண்டி இங்கே வரைக்கும் வந்துடும், இங்கே நிற்கிது அப்படின்னு சொன்னாலே அதுதான் இது. ஸோ இது வந்து எப்போ வேணாலும் சாப்பாடு வெளியே வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், பயங்கர ப்ளோட்டடாக இருக்கும், வயிறு வலிக்கிற அளவுக்கு சாப்பிட்ருக்கோம், ரைட். அண்ட் கடைசி இது வந்து நம்பர் 10, தட் இஸ் வெளியே வர அளவுக்கு சாப்பிடணும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடவே கூடாது. அண்ட் எதுக்காக இந்த ஸ்கேல் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, முக்கால்வாசிக்கு நம்ம வந்து ட்ராக்கிங் பண்ண மாட்டோம், எவ்வளோ சாப்பிட்றோம்னு பார்த்து மெஷர் பண்ணி பேக்கிங் ஸ்கேலில் வச்சு எவ்வளோ கிராம் சாப்பிட்றோம்னு பார்த்து பண்ண மாட்டோம். அதனால் ஒரு ஈஸியான டயட் அப்படின்னு சொல்லணும்னா உங்கள் வயிறை கவனிங்க, வயிறு உங்கள் பிரெயினுக்கு என்ன சொல்லுதுன்னு கவனிக்காதீங்க, அதுதான் அந்த அங்கே ஸ்கேல். ஓகே, ஸோ உங்கள் வயிறு வந்து ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கியா நிறுத்தியா அப்படின்னு சொல்லிச்சுன்னா தயவு செஞ்சு கேளுங்க, ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் சாப்பிட்ணும் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க, அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு இதனால் பின்னாடி என்ன விளைவுகள் இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். எப்பயுமே ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புல ஒரு சுகர் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம், பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் எப்பயுமே சாப்பிடாதீங்க. நம்பர் 5 நியூட்ரலாக இருக்கணும், அல்லது நம்பர் 6 பாதி அளவுக்கு சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருக்கணும், ரைட். நம்பர் 7 நம்ம எப்போயாவது வாரத்தில் ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நியூட்ரலாக இருக்கணும் அல்லது பாதி அளவுக்கு சாப்பிடணும். அதனால தான் இந்த ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கேலை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பாடு அளவை பார்க்கவே வேண்டாங்க,
என்ன சொல்லுதுன்னு கவனிச்சிங்கன்னா போ நம்பி நிறுத்து அப்படின்னு சொல்லிச்சுன்னா நிறுத்திடுங்க, ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் சாப்பிடாதீங்க. எனக்கும் பார்ட்டிஸ் போகும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிடணும், டெசர்ட்ஸ் நிறைய இருக்கும், கேக் பயங்கரமான வெரைட்டிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு நான்வெஜ் ஆர் ஸ்பெஷல் ஐட்டம்ஸ் நிறைய எடுத்துக்குவேன். அண்ட் கடைசியில் எனக்கு பிடிச்ச டெசர்ட்ஸுக்கு இடம் வச்சுப்பேன். முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல்லாக ஆகிடுது, என்னென்னா சோறு ரோட்டினா விட்டுருப்பேன், மற்ற ஐட்டம் தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி நம்ம யோசித்து சாப்பிடணும், வயிறை கவனித்து சாப்பிடணும், தேவையில்லாமல் வெயிட் ஏறாது. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டா சிக்ஸ் பேக்லாம் வராது, ஆனால் உங்கள் உடம்பு நல்லா தான் இருக்கும், ஹெல்த்தியாக தான் இருப்பீங்க. எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா இந்த டெக்னிக் மட்டும் பற்றாது, டெய்லி அட்லீஸ்ட் 45 minutes நடக்கணும். அண்ட் வாரத்தில் 2-3 நாள் வெயிட் லைட்டாக தூக்கணும். இதெல்லாமே செஞ்சீங்கன்னா உடம்பு ஒரு கம்ப்ளீட் ஃபுல் ஹெல்த் ப்ரோட்டோகால் இருக்கும். அண்ட் இது இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இன்னும் நீடிச்சு வாழ முடியும். எல்லாமே செஞ்சுட்டு தூக்கத்தில் போட்டு விட்டுறாதீங்க, சீக்கிரம் தூங்க இருந்தீங்க, 9:30 லைட்ஸ் ஆஃப் பண்ண பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் சேவ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.